அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. பிபர்ஜாய் புயல் குஜராத்தில் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 75,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள பிபர்ஜாய் புயல் குஜராத்தின் கட்ச் பகுதியில் இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புயல் கரையை கடக்கும் போதும் கடந்த பின்பும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர பகுதிகளில் வசித்து வரும் சுமார் 75,000 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிவிரைவு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். 20,000 மேற்பட்ட கால்நடைகளும் பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. குஜராத் செல்லும் விமானங்கள், 76 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிபர்ஜாய் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் கட்ச் கடலோர பகுதியில் 2 முதல் 3 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மைய பொது இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிபர்ஜாய் புயல் காரணமாக மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று வீசி வருகிறது. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.